பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலைஞன் இனிய வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரீசெண்டாக அனிருத் அவர்கள் ஒரு நேர்காணலில் இன்னும் அடுத்த 10 மாதத்துக்கு நான் 50 பாடல்கள் போட போகிறேன், அதை நினச்சாலே தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க இயக்குநர்கள் எல்லாருக்குமே அனிருத் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. இதனுடைய காரணமாக என்னன்னு பார்க்கும்பொழுது, அனிருத் அவர்கள் போடுற எல்லா பாட்டுமே ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு ஹிட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இது ரிலேட்டடாக வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நானவில் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 100% அனிருத் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரஜினி அவர்கள் திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 1000% அனிருத் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு அவர் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாங்க. ரஜினிகாந்த் அவங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் அனிருத் அவங்க இருக்காங்கன்னே சொல்லலாம். அனிருத் அவர்கள் அடுத்து வர மாதங்களில் என்னென்ன படத்துக்கெல்லாம் மியூசிக் போட போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷாருக் கான் அவங்களுடைய டங்கி திரைப்படத்துக்கும் அனிருத் அவங்க தான் மியூசிக் போட போகிறாங்க. ஜவான் திரைப்படத்துக்கும் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் போட்டாங்க. ஜவான் ஆடியோ லான்ச்சில் அனிருத்தை பற்றி ஷாருக் கான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அனிருத் என் பையன் மாதிரி அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை அனிருத்தை பார்த்து சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய வேட்டையின் திரைப்படத்துக்கும் அனிருத் அவங்க தான் மியூசிக் போட்டாங்க. ரஜினி அவர்களுடைய அடுத்த திரைப்படமான கூலி, இந்த கூலி திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், மாஸ்டர் விக்ரம் லியோ. அடுத்தது கூலி, ஒரு ஹேட்ரிக்கான ஒரு மியூசிக்கல் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூலி திரைப்படத்திலையும் அனிருத் அவங்க தான் மியூசிக் போட போகிறாங்க. உலக நாயகன் கமலஹாசன் அவங்களுடைய இந்தியன் 2 திரைப்படத்துக்கும் அனிருத் அவங்க தான் மியூசிக் போட்டாங்க. இந்தியன் 3, உலகநாயகன் கமலஹாசன் அவங்களுடைய இந்தியன் 2 திரைப்படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணாங்க. இந்தியன் 3 திரைப்படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாங்க. நடிகர் விஜய் அவர்கள் நடிக்க போகிற கடைசி திரைப்படமான ஹச் வினோத் அவங்களுடைய இயக்கத்தில் இப்போதைக்கு தளபதி 69 அப்படின்ற டைட்டில் வச்சுருக்காங்க. இதுக்கும் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் போட போகிறாங்க. மகிழ் திருமணி அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் அஜித் அவர்கள் நடிச்சுட்டு இருக்க விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் அனிருத் அவங்க தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாங்க. சிவகார்த்திகன் அவங்களுடைய 23வது திரைப்படத்தையும் அனிருத் அவங்க தான் மியூசிக் பண்ண போகிறாங்க. இந்த திரைப்படத்தின் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள், சிவகார்த்திகன் அவங்களுக்கும் அனிருத் அவங்களுடைய காம்போல கிட்டத்தட்ட 9 படம் வந்திருக்குனே சொல்லலாம். சதீஷ் மாஸ்டருடைய ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ண போறதுலயும் அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாங்க. இந்த படத்தினுடைய ஹீரோவா கவின் அவர்கள் நடிக்க போறாங்க. அனிருத்துடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான விக்னேஷ்சிவன் அவங்களுடைய டைரக்ஷன்ல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற படம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கும் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. நேத்து அனிருத் அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா தீமா தீமா அப்படின்ற பாடலும் வெளியிட்டு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் முழுக்க இந்த பாடல் ட்ரெண்டிங்ல இருக்குன்னே சொல்லலாம். அனிருத் அவர்கள் கம்போஸ் பண்ண பாட்டிலையும் சரி, இனிமே கம்போஸ் பண்ண போற பாட்டிலையும் நீங்க எதை ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.